வணக்கம். இன்றைக்கி உங்களுக்கு நான் செஞ்சு காட்ட போகிற ரெசிபி வந்து கடலை சட்னி, கிரவுண்ட் சட்னி. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து இந்த கடலை எடுத்திருக்கேன், வறுத்த கடலை. இது தோலோடு இருந்தது, நான் வந்து ஃப்ரை பண்ணி அந்த தோலெலாம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் மிளகா, காஞ்ச மிளகா, ரெட் சில்லிஸ், அப்புறம் புளி வந்து நீங்கள் இந்த அளவு எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும், கொஞ்சமாக. அப்புறம் வந்து சால்ட்டு, அப்புறம் தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, அப்புறம் கருவேப்பிலை. இது இந்த கடலை வந்து லைக் இது ஃப்ரை பண்ணி தோலெலாம் எடுக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க யூ கேன் ஆட் லைக் நீங்கள் இந்த மாதிரி சால்ட்டட் பீனட் இருக்கும் இல்லையா, கடலை, வறுத்த கடலை, இதை கூட நீங்கள் இதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை, இந்த மாதிரி இருக்கும் கடலை, நீங்கள் இதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கடலை, காஞ்ச மிளகா, புளி, உப்பு, இந்த நாலு இன்க்ரீடியன்ஸை மட்டும் நீங்கள் நல்லா அரைச்சிக்கணும். ரொம்ப ஈஸியான, ஃபாஸ்ட்டாக குயிக்காக முடியக்கூடிய சட்னி இது. இப்போ இந்த சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இதை தாளிக்கணும். கடலை சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் ஒரே ஒரு இது இந்த சட்னியில் நான் சொல்கிறேன், லைக் இதில் வந்து தேங்காய் கூட ஆட் பண்ணலாம். நீங்கள் கொஞ்சோண்டு ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கோகோனட் இதில் ஆட் பண்ணி கூட நீங்கள் பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், இன்னும் கொஞ்சம் ரிச்சாக கூட இருக்கும் கோகோனட் ஆட் பண்ணலாம். சிலவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ்லாம் இருக்கும் இல்லையா, கோகோனட் ஆட் பண்ணக்கூடாது அப்படின்லாம் இருக்கிறவங்க யூ கேன் ஜஸ்ட் ட்ரை இட் லைக் திஸ். இந்த மாதிரியே பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதை விட தேங்காய் இன்னும் போட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த கடலை சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.